உலகில் மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் நாற்பது சதவீத அளவிற்கு இந்தியாவில்தான் நடைபெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் தமது மூன்று நாள் பயணத்தின் முதல் கட்டமாக பெர்லின் சென்றுள்ள பிரதமர் நரேந்திரமோடி நேற்று அங்கு அந்நாட்டு பிரதமர் ஓலப் ஸ்கால்ஸை சந்தித்து பேசினார் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் ஜெர்மனியும் பொதுவான நற்பண்புகளை கொண்ட நாடாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளாா் उक्रेन रश्याा इन ये तक उड़नारे मूल प्रचार तीर्व जर्मनी पार्टनरशिप लॉन्च कर रहे हैं भारत ने ग्लासगो में अपने क्लाइमेट एंबिशन को बढ़ाकर विश्व को यह दर्शाया है कि हमारे लिए ग्रीन एंड सस्टेनेबल ग्रोथ एक आर्टिकल ऑफ फेथ है यूक्रेन के संकट के आरंभ से ही हमने तुरंत युद्ध विराम का आह्वान किया और इस बात पर जोर दिया था कि विवाद को सुलझाने के लिए बातचीत ही एकमात्र उपाय है பின்னர் இந்திய சமுதாயத்தினர் வரவேற்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலகம் முழுவதும் நடைபெற்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாற்பது சதவீத அளவிற்கு இந்தியாவில்தான் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் அரசின் பல்வேறு சேவைகள் கணினிமயமாக்கப்பட்டதால் மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படும் சுமார் பத்தாயிரம் சேவைகள் ஆன்லைனில் எப்போதும் கிடைப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அரசின் மானிய உதவிகள் கல்வி உதவித்தொகை விவசாயிகளுக்கான பணப்பட்டுவாடா போன்றவை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதால் மக்களுக்காக அரசு செலவிடும் தொகை முழுமையாக அவர்களை சென்றடைவதாகவும் அவர் கூறினார் தமது தலைமையிலான அரசின் செயல்பாடுகளால் நல்ல விளைவுகள் கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டம் தற்சார்பு இந்தியாவை அடைய உந்து சக்தியாக இருப்பதுடன் அரசாங்க நடவடிக்கைகளில் தொழில்நுட்பம் பெருமளவு பயன்படுத்தப்படுவதால் அரசின் சேவைகள் மக்களை விரைவாக சென்றடைவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் புதிய இந்தியா பாதுகாப்பான எதிர்காலத்தை மட்டும் சிந்திக்காமல் பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறினார் உலகின் பல்வேறு நாடுகளில் இருப்பதை விட இந்தியாவில் குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை வழங்கப்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் नहीं மோடி நீடிங் தமது பயணத்தின் அடுத்த கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று டென்மார்க் செல்கிறார் நாளை அவர் பிரான்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்